வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மருத்துவர்களின் கவனக்குறைவால் பாதிக்கப்பட்ட கால்பந்து வீராங்கனை பிரியா மரணம். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது. தலைமை மருத்துவ அதிகாரி சோமசுந்தர், மருத்துவ பேராசிரியர் பால்ராம் சங்கர் ஆகியோர் பணியிடை நீக்கம். உயிரிழந்த மாணவி குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் என அறிவிப்பு. உயிரிழந்த பிரியா குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம். சகோதரர்களில் ஒருவருக்கு அரசு பணி வழங்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கால்பந்து வீராங்கனை பிரியாவின் உடலுக்கு பிரேத பரிசோதனை நிறைவு. இவரு வெறும் 1 ஏக்கர்ல விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு மாதமும் 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு. இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பழத்திற்கு நீதி கேட்டு குடும்பத்தினர் சக வீராங்கனைகள் போராட்டம். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பில்லை. மிதமான மழையே பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். G20 மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. இருவரும் கைகுலுக்கி நலம் விசாரித்துக் கொண்டனர். உக்ரைனில் அமைதி திரும்புவதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும். G20 மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. மருத்துவத்துறையில் மற்ற மாநிலங்களில் இல்லாத திட்டங்களை செயல்படுத்துகிறது தமிழ்நாடு. சுகாதார மாநாட்டை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தமிழக அரசை கண்டித்து ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் பாஜகவினர் போராட்டம். மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்பு. மழைநீர் தேங்கியுள்ள சென்னை முகலிவாக்கத்தில் அமைச்சர் கே என் நேரு ஆய்வு. இன்று மாலைக்குள் நீர் வடிய வைக்கப்படும் என்று உறுதி. டெல்லியில் காதலியை 35 துண்டுகளாக வெட்டி வீசிய இடங்களை அடையாளம் காட்டிய காதலன் சிறையில். 24 மணி நேரமும் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிப்பு. திருநெல்வேலி பாபநாசம் இடையே போக்குவரத்து பாதிப்பு. பத்தமடையில் தற்காலிக சாலையில் லாரி சிக்கியதால் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். ராசிபுரம் அருகே ஏரி ஆக்கிரமிப்பால் குடியிருப்பு பகுதிகளில் வடியாத வெள்ளம். பாதிக்கப்பட்ட மக்கள் வீட்டை காலி செய்துவிட்டு உறவினர் வீடுகளில் தஞ்சம். விஎல்சி பிளேயரை பதிவிறக்கம் செய்து கொள்ள மீண்டும் அனுமதி. ஏற்கனவே விதித்த தடையை நீக்கியது மத்திய அரசு. உதகை அருகே ஆக்ரோஷமாக மோதிக்கொண்ட காட்டெருமைகள் காயத்துடன் வனப்பகுதிக்குள் சென்றன. மிசோரம் மாநிலத்தில் கடுமையான நிலச்சரிவு. எட்டு தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் மேலும் பலர் சிக்கியிருக்கலாம் என அச்சம். பொது சிவில் சட்டம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றுவோம். News18 தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதி. கால்பந்து உலகக்கோப்பை தொடருக்கு தயாராகும் கத்தார். துனிஷியா, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலிய அணிகள் வருகை. கம்போடிய பிரதமர் ஹூன் சென்னுக்கு கொரோனா. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்ட தலைவர்களுடன் ஏஷியான் மாநாட்டில் பங்கேற்ற நிலையில் பாதிப்பு. அடுத்த ஆண்டு IPL தொடரில் ஆஸ்திரேலிய கேப்டன் பேட் கமின்ஸ் விளையாட மாட்டார். சொந்த நாட்டிற்கான போட்டிகள் அதிகமாக இருப்பதால் முடிவு.